தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிட்ஸ் ஆஃப் லேக். திஸ் இஸ் மீ சந்தியா அண்ட் திஸ் இஸ் மனோஜ். நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவரோட வேட்டையன் மூவியோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நமக்கு வந்து எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 9th வந்து ரிலீஸ் பண்றாங்க. திஸ் தட் இஸ் ஆன் மண்டே ஈவினிங்காக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டோட டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா, மனசிலாயோ அப்படின்ற தலைவரோட ஃபேமஸான ஒரு டயலாக். அண்ட் வேட்டையனோட டீசர்லயே பாத்தீங்கன்னா, டைட்டில் டீசர்லயே பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த இது வந்து வந்துருந்துச்சு. ஓகே. அண்ட் இந்த மனசிலாயோட சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி அவங்க லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அவங்களோட போஸ்ட்ல போட்டிருந்தாங்க. அண்ட் கெஸ் த சிங்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பாட்டை கேட்கலாம், அந்த கிளிம்ஸை கேட்கலாம். கேட்டுட்டு எந்த சிங்கராக இருப்பாங்க அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம். நாங்கள் கெஸ் பண்ணுறோம், அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம உண்மையிலேயே அவங்க ரிலீஸ் பண்ணுறப்போ யாராக அந்த சிங்கராக இருக்க போகிறாங்கன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். நினைக்கிறோம் எல்லாத்துக்குமே. எஸ் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறக்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா, நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இப்போ பார்க்கலாம், பார்ப்போமா? லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சின்ன கிளிம்ஸ் தான், ஒரு 14 செகண்ட்ஸ் இருக்கு. ரெடியா? நல்ல டான்ஸ். செகண்ட் டைம் கேக்குறேன். பிரிங்கிங் பேக் தி வாய்ஸ் ஆஃப் எ லெஜெண்டரி சிங்கர். ஓ, ஆமா, வாய்ஸ் கேக்குறப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு புரிஞ்சிருச்சா? யாரு? SPB அவரோட வாய்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த மாதிரி தெரியல, எண்டிங்ல அந்த இப்படி சூடு அப்படி சொல்றது மட்டும் எனக்கு சூடு இல்ல இல்ல. அந்த ஸ்டார்டிங்லயே வந்து பார்த்தா கொஞ்சம் அவரோட வாய்ஸ் மாதிரி தான் நமக்கு லைட்டா தெரியுது. சரண் கண்டிப்பா இல்ல, ஏன்னா வந்து கன்ஃபார்மா இது வந்து பாத்தனா இது வந்து SPB தான். ஏன் நான் சொல்றேன்னா, மேபி சரண் பாடி இருப்பாரு, அவரோட வாய்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க AI பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் AI நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலான்றதுக்கு சிங்கிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா நம்ம கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவதரணி அவங்களோட வாய்ஸ் நம்ம கேட்டோம், அது சீரியஸாக அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு SPB தான் நினைக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, லெஜெண்டரி சிங்கர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இஸ் டெஃபினெட்லி இஸ் அ லெஜெண்டரி சிங்கர், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் முக்கியமாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிங்கிங் பேக் த லெஜெண்டரி சிங்கர் தான் இருக்குது. ஸோ அது எதுக்கு திரும்ப கொண்டு வரணும்? ஏன்னா சரண் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்காரு. பிரிங்கிங் பேக்னா அவங்க ரொம்ப நாள் ஆயிருக்கலாம் பாடி, இப்போ மறுபடியும் அவர் பாடுறாருன்னு கூட மீன் பண்ணல. ஓகே. ஸோ அப்படி பார்த்தா நான் கெஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா SPB. அதுவும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தலைவரோட சாங் பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோ இருக்காரு. ஸோ மனோ வந்து பார்த்தீங்கன்னா மனோ இருக்காரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பெருசாக பாட்டு எதுலேயும் இன்வால்வ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட ரீசெண்டாக ஒரு நான் ஒரு ஏஆரோட கான்சர்ட்ல ஒன்று பார்த்தேன், அவர் பாடியிருந்தார். என்ன பாட்டு பாடியிருந்தாருன்னா அடங்காத அசுரன சாங் வந்து பார்த்தீங்கன்னா மனோ பாடியிருந்தாரு. ஸோ அப்போ தான் நான் ஆமாம் நான் அந்த அந்த வீடியோ நான் பார்த்தேன், இதில் எனக்கு தெரியல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனோ வந்து அடங்காத அசுரன் பாடியிருப்பார். அடங்காத அசுரனா? அடங்காத அசுரன் பாட்டு தான் பாடியிருப்பாரு. அண்டு நம்ம ஏஆர்மனு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உசுரே அது அந்த அது பாட ஆரம்பிப்பாரு. நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஓ மனோ பரவாயில்ல, இவ்வளோ ஏஜ் ஆனதுக்கப்புறம் வாய்ஸ் நீ அப்படியே இருக்கேன், ஆனால் பாட்டு பாட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை அவரை திரும்ப கொண்டு வந்து இதில் பாட வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஒரு கான்சர்ட்லலாம் பாடி நான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் மைட் பி அவராகவும் இருக்கலாம், இல்லை AI யூஸ் பண்ணி SPB-ஆக இருக்கலாம். ஸோ இது என்னன்றது தெரியல. உங்களுக்கு கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு யார் பாடியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, யார் அந்த லெஜெண்டரி சிங்கராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம லைக் அ ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணுறப்போ யாருன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க தான். ஆமாம், ஏன்னா நிறைய ரஜினியோட சாங்ஸ்லாம் SPB-ஓட வாய்ஸில் தான் நிறைய வந்திருக்கு. மனோட வாய்ஸ்லேயும் நிறைய இருக்குது. மனோட வாய்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாங்ஸ் வந்து ரஜினிக்கு தலைவருக்கு இருக்குது. அண்டு SPB-யும் ஆப்வியஸ்லி நிறைய பாடியிருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தங்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ பார்க்கலாம். இந்த பாட்டு கேட்குறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டான்ஸ் நம்பராக டான்ஸ் நம்பராக இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தேன். அனிருத் வந்து அதான் இந்த சின்ன கிளிம்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது. மேபி அனிருத்ன்றனால நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கலாம். இல்ல, அனிருத் எக்ஸ்பெக்டேஷன் விட அனிருத் வெர்சஸ் தலைவர், ஐ மீன்
அந்த காம்போவுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தலைவரோட மூவிக்கு டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. அவருக்கு நான் மட்டும் ஒரு தனியாக ஒரு எனர்ஜி வரும், வேறு லெவலில் மியூசிக் போடுவார். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கு. மேபி ஃபுல் சாங் கேட்டதுக்கப்புறம் அது எப்படி கனெக்ட் ஆகுங்கிறத நம்ம ஃபுல் சாங் ரிலீஸ் ஆகிறப்போ அதை நாங்கள் ரியாக்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அந்த விஷயத்தை. கண்டிப்பாக அண்ட் இது கேட்க ஒரு நல்ல டான்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ எனக்கு வந்து நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஸோ அனிருத் கண்டிப்பாக டிசப்பாயின் பண்ண மாட்டார். ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக மார்னிங்காக இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி ஈவினிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து கண்டிப்பாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் எந்த சிங்கர் பாடியிருக்காங்க அண்ட் அந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நான் எனக்கு அப்படி இருக்குமான்னு தெரியல, பட் மேபி இந்த பாட்டில் மீனாவும் இருக்கலாமோ. மீனாவும் அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு அவங்க வரலாமா? எப்படி நம்ம கோட்டில் எப்படி நம்ம தளபதி பக்கத்தில் த்ரிஷா எப்படி சேர்ந்து ஆனாங்களோ அந்த மாதிரி நம்ம தலைவர் பக்கத்தில் மீனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு ஆடலாமோ. சும்மா அடிச்சு விடுவோம் நம்மளுக்கு தோணுது சொல்கிறேன், பட் தெரியல பார்க்கலாம். ஓகே ஸோ நம்ம பார்க்கலாம் மண்டே. இன்னும் ஒரு ஒன் டே வெயிட் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எந்த சிங்கராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ட் இந்த கிளிம்ஸ் கேட்டோன்னே உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆச்சா, இல்லை உங்களுக்கு வந்து இந்த பாட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முழுசாக அந்த பாட்டு வந்தோன்னே மண்டே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். எஸ் யா, ஐ திங்க் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அதை எப்போவுமே நீங்கள் கொடுப்பீங்க, நம்பிக்கையோடு இருக்கும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.